இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நியூ வெப் ஸ்டோரி வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரி சம்மந்தமாக பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து மேக் ஸ்டோரி பிளகினோட பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே அந்த மேக் ஸ்டோரி பிளகினை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து நியூ வெப் ஸ்டோரி வந்து நம்ம அந்த பிளகினை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த மேக் ஸ்டோரியோட பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பாட்டமில் மேக் ஸ்டோரின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிளகினோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் அந்த இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி டைட்டில் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைட்டிலுக்கு ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியிலே வந்து ஒரு ரீடைரக்ட் லிங்க் மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ரீடைரக்ட் லிங்க் அப்படின்னா ஸோ தனியாக வந்து லேர்ன் மோர் அல்லது வந்து கிளிக் ஹியர் ஸோ இந்த மாதிரி பட்டன் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லிங்க் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஸ்டோரி அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் ஒரு 7-10 இமேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 10 இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்டோரி வந்து அதில் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் வந்து எந்த ஒரு ரீடைரக்ஷன் லிங்க் இல்லாமலே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து ரீடைரக்ஷன் மாதிரியான லிங்க் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த லிங்க்கை வந்து யாரும் கிளிக் பண்ணி உங்களுடைய சைட் வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டோரி போகிறீங்கன்னா அந்த ஸ்டோரி 7 இமேஜ் அல்லது 10 இமேஜஸில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க டெக்ஸ்ட்டில் அப்படின்றத மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட் மூலியமாக தான் இந்த ஸ்டோரி வந்து நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் ஹெட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் 3 தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஹெட்டிங் ஒன்று வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பெரிய டெக்ஸ்ட்டாக வந்து தெரியும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியா லைப்ரரி போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஃப்ளஸ் அப்படிங்கிற இந்த சைட்டு மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஃப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு தான். ஸோ அதோட இன்டெகிரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரி பிளகின்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வெப் ஸ்டோரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் இமேஜஸ் கூகுளில் வந்து கூட நீங்கள் இமேஜஸ் வந்து ஃப்ரீ இமேஜஸ் அதாவது வாட்டர் மார்க் இல்லாத இமேஜஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் மெயினாக வந்து இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு செட்டிங்ஸ் தான் ஒரு 3 செட்டிங்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங்கு அண்ட் இந்த இமேஜஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எடுத்து நீங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இதிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கூகுள் ட்ரெண்ட் மூலிமா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுடைய வெப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு அண்ட் இந்த மாதிரி வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் நீங்கள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸை பற்றி தான் ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் கூகுள் ட்ரெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட பேசிக்ஸ் செட்டிங்ஸ் தான் இங்கே வந்து இருக்கும். நீங்கள் கண்ட்ரி மாற்றி நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்க்கு ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று டெய்லி சர்ச் ட்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சர்ச் ட்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய நியூஸை பற்றி நீங்கள் வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சர்ச் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்க முடியும், உங்கள் வெப்சைட் வந்து என்ன மாதிரி கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 24 hours என்னென்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து இங்கே நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு வெப்ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மதர் ஸ்டோரி வந்து என்ன கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில எந்தெந்த வெப்சைட்டில் அதிகமான டிராபிக் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மதர்ஸ் டேக்கு ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. அண்ட் இந்த கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கேருந்து கூட உங்களுக்கு வெப்ஸ்டோரிக்கு உண்டான அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் இங்கேருந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர்ஸ் டேக்கு ரிலேட்டடாக நான் வந்து என்னுடைய சைட்டில் வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்ஸ்டோரி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஸ்டோரி நான் இந்த பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் இருந்தால் இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மதர்ஸ் டே அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து வாட்டர் மார்க் இல்லாத இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டர் மார்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேபி நீ ஆக்சன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில காப்பிரைட் வர்றதுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான இமேஜஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய குவாலிட்டியை நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து HDR இருந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜோட லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணுறது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ மீடியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணி கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து இமேஜோட லிங்க் வந்து காப்பி பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸை நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இமேஜோட லிங்க் அட்ரஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் பை யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி அந்த இமேஜை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அது நீங்கள் எங்கேயே ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக HDல இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பார்க்கும்போது அட்ராக்டிவாக வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து காட்டும். கீழே வந்து செட் அஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்ஸ்டோரியோட அந்த ஸ்லைடு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இப்போ ஆட் ஆயிரும். அண்ட் ஓகே, ஸோ அகெயின் வந்து நம்ம செட்டஸ் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எதுவுமே வந்து கட் ஆகலை, பட் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் படிக்கிறதுக்கே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆயிரும். அண்ட் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் 3 தான் நான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே செட்டிங்ஸ் இந்த ஹெட்டிங் வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ இந்த ஹெட்டிங்கே கூட நம்ம வந்து டோட்டலாக காப்பி பண்ணி ஒரு டைட்டிலாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் நோட் பேட்டில் வந்து நீங்கள் போட்டுவிட்டு அதை காப்பி பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது கலர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த கலருமே உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நோட் பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்டிங் 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதோடைய கரெக்டாக அந்த அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இமேஜஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கொடுங்க. ஸோ வெளியில் இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க, கரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டெக்ஸ்ட் வந்து கிளியராக வந்து தெரில. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ
செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக டிக் இருந்துச்சுன்னா அன்டிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அன்டிக் பண்ணிட்டு அகெயின் வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னு வரணும். ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இமேஜுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒயிட் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலர் வேரியேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுல வந்து ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒயிட் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இங்கே இந்த மாதிரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்டரில் அலைன்மெண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து அடுத்தடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஸோ சென்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஓகே இப்போ வந்து பாருங்கள் சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் நேமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ் பிஓ பிபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து மாற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டைல் வந்து மாற்றிக்கிங்க. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ மற்ற டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டு, லைன் ஹைட்டு, ஸோ இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் எதுவுமே பற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் ஆட் மீடியா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா லைப்ரரி வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து காட்டும் கீழே வந்து ஆட் மீடியா டு ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடைய லோகோ இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெப் ஸ்டோரி வந்து இவ்வளோ தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து மினிமம் வந்து ஒரு ஏழு ஸ்லைட்லேருந்து ஒரு பத்து ஸ்லைடு வரைக்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்லைடு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு இமேஜஸ் வந்து இங்கே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வந்து செவன் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்லைடு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழு ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், இதே இமேஜ் வந்து டூப்ளிகேட் போட்டு நீங்கள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டு நம்ம மாற்ற போகிறோம், இமேஜ் வந்து மாற்றணும், லோகோ வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் கீழே வந்து இமேஜ் அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து காப்பிரைட் டெக்ஸ்ட் இல்லாத இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட குவாலிட்டி வந்து கிளியராக இருக்குதான்னு பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் ஸோ இதை நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அகைன் வந்து மேக் ஸ்டோரி போயிட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன் வாங்க, இந்த லைப்ரரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வாங்க. ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஆட் மீடியா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் வந்து ஆட் நியூ மீடியா. ஸோ இதில் போயிட்டு இதை இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜ் பை யூஆர்எல். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அகெயின் அடுத்த இமேஜ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க, யூஆர்எல் ஆட் பண்ணிடுங்க. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மீடியா. ஸோ இந்த ஆட் மீடியா நீங்கள் ஆட் பண்ணிட்டுன்னா இமேஜ் இங்கே ஆட் ஆயிரும், செட்டஸ் பேக்ரவுண்ட். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பொசிஷனாக வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு இமேஜ் நினச்சி எங்கள் ஃப்ரெண்டில் காட்டணும்னு நினச்சிங்களோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் கூட உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கும்.
And okay, so இப்போ வந்து இந்த இமேஜஸ் வந்து எப்படி இருக்குது. ஸோ பட் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ஏன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த இமேஜஸ் வந்து அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி செகண்ட் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இதில் இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம போஸ்ட்டில் போடக்கூடிய கரெக்டாக எந்த டெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி சொல்ல போனீங்க அப்படின்னா, ஸோ எந்த லைனை சொன்னால் கரெக்டாக அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பேடில் போட்டு பண்ணுறது இன்னும் நல்லது. ஸோ காப்பி பண்ணியாச்சு அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நம்ம கொடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மேலே கொண்டு வாங்க, கரெக்டாக வந்து அந்த இமேஜுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கொண்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஸ்டோரி வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டோரி. ஸோ மூணாவது ஸ்டோரியில் வந்து நீங்கள் இமேஜ் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து டெலிட் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இமேஜ் வந்து டெலிட் ஆயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இமேஜ் வந்து எது பெஸ்ட்டான இமேஜ் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் இதுக்கடுத்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. பட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் காப்பிரைட் இல்லாத இமேஜஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ் அகெயின் வந்து இதில் போயிட்டு நீங்கள் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் மீடியா வந்துடும். ஸோ ஆட் நியூ மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஆட் இமேஜ் பை யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூஆர்எல்லுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் மீடியா வந்து கொடுங்க. ஸோ இமேஜ் வந்து இங்கே ப்ரிவியூ வந்து காட்டும். இப்போ செட்டஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லை அப்படின்னா கூட அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் காப்பிரைட் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் டெலிட் பண்ணால் வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெலிட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த டெலிட் பட்டனை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெலிட் பண்ண போகிறீங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் மீடியா. ஸோ ஆட் நியூ மீடியா. ஸோ ஆட் இமேஜ் பை யூஆர்எல். ஸோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆட் மீடியா. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டெக்ஸ்ட் வர்ற மாதிரி இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி, ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி, ஒரு கோட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து கேப்டல் லெட்டரில் மாற்றிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஓரளவுக்கு வந்து தெரியணும். இதில் என்ன விஷயம் நீங்கள் காட்டுறீங்க அப்படிங்கிறது விசுவலாக வந்து அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரிகிற மாதிரி பார்த்துங்க. அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி போடும்போது டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் அலைன்மெண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பியரஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இதில் ரெண்டுலையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மூணாவது இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இமேஜ். ஸோ இந்த நாலாவது ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ இந்த இமேஜஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். சாரி, சேவ் கிடையாது, காப்பி லிங்க் அட்ரஸ் தான். ஓகே, ஸோ இதில் போயிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் அகெயின் வந்து வந்துடுங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஆட் நியூ மீடியா. ஸோ ஆட் நியூ மீடியாவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் இமேஜ் பை யூஆர்எல். ஸோ இந்த இடத்துல வந்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள், ஆட் மீடியா வந்து கொடுங்க. ஸோ இங்கே வந்து இமேஜ் ஆட் ஆயிரும். ஸோ செட்டஸ் பேக்ரவுண்ட்.
ஸோ இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழு இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் இல்லை, அதனால் நீங்கள் வேறு இமேஜஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால நான் இமேஜஸ் வந்து அப்படியே நான் விட்டுறேன். பட் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் பொசிஷன் அண்ட் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியுதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஸோ அடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காப்பி பண்ணியாச்சு அண்ட் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே போயிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. சாரி, இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுங்க. ஸோ ஓகே, நாலாவது இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு. ஸோ அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அண்ட் இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க. அகைன் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஆட் மீடியாவில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் நியூ மீடியா அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் இமேஜ் பை யூஆர்எல் நான் நீங்கள் வந்து யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆட் மீடியா அண்ட் இமேஜ் இங்கே காட்டும் செட்டஸ் பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அண்ட் ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இது பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து இமேஜ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் கூடுதலாக டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபைனலாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி எரர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விசுவலாகவே வந்து காட்டும். அண்ட் அதுவும் நம்ம வந்து கடைசியில் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டெக்ஸ்ட்டை நோட் பேடில் வந்து டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அண்ட் இது இன்னும் கூட பாட்டமில் இறக்கலாம். ஸோ இப்போ ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இமேஜ் வந்து நம்ம வேற ஒரு நல்ல டெக்ஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் காப்பிரைட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க காப்பிரைட்லாம் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்குது, பட் கரெக்டாக பொசிஷனுக்கு வருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன் டைம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நான் இந்த இமேஜ் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அண்ட் டெலிட் பண்ண போகிறீங்க. அண்ட் இதில் போய்ட்டு ஆட் மீடியாவில் போய்ட்டு நியூ இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஆட் இமேஜ் பை யூஆர்எல் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. ஆட் மீடியா அண்ட் இமேஜ் காட்டும் செட்டஸ் பேக்ரவுண்டு அண்ட் இமேஜிங் வந்து இங்கே தெரியும். ஸோ அடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி பண்ணிக்கேன். பட் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாக நான் அடுத்தடுத்து டெக்ஸ்ட் வந்துருக்கிறேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு போகிறது தான் மெயின். ஏன்னா வெப்ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன விஷயம் வந்து ஸ்டோரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து படிக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி அல்லது ஒரு கோர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப டெக்ஸ்ட் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வெப்ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு விஷயம் வந்து முழுசாக அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு விஷயத்தை வந்து முழுசாக படித்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி அது வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணியாச்சு அண்ட் இங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து மாற்றணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இமேஜ் வந்து மாற்ற போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன வச்சுனா அதே தான் இங்கேயும் நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு இங்கே பெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியில் ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எரர் வந்து காமிக்கும். ஸோ அதையும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அந்த இமேஜும் வந்து கிளியராக தெரியணும். பட் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லாதனால இதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைடு ஒன்று வாங்க. ஸோ ஸ்லைடு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அனிமேஷன்லாம் வேறு ஒன்றும் பெருசாலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன், அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் இருக்கிற மாதிரி வந்து பாருங்கள். ஸோ ஜூம் அவுட், ஸோ இதில் கூட எல்லா ஆப்ஷனுமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் லெஃப்ட்டு. ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் ரைட்டு. தென் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா
பேன் ஆப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் இன்னே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை நீங்கள் நம்ம வந்து இப்போ எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக கொடுத்த அந்த எஃபெக்ட். ஸோ ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே சாரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு இது நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் அனிமேஷன் ஆட் பண்ணுறது மூலியம் பார்த்தீங்கன்னா அது யூசர் வந்து அந்த ஸ்டோரியை படிக்கும்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்லைடு நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டைட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னுமே நம்ம இங்கே வந்து டைட்டில் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே 2022 ஸ்பெஷல். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் மதர்ஸ் டே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி சிம்பிளாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கொடுத்துருக்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த இதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுக்கணும், டாப் லெஃப்ட் கார்னரில். ஸோ டைட்டில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கவர் ஃபோட்டோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து 950x950. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா 950x950 பிக்சலில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் போயிட்டு பிக்சல் சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரீசைஸ் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து பிக்சல் போனீங்க அப்படின்னா 950x950 பிக்சல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த இமேஜை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உடைய மீடியா லைப்ரரி வந்து போகும். ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இமேஜஸை தான் இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100% முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகும். பார்த்தீங்களா, ஆல்ரெடி லோகோ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகும் அப்லோட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம். அண்ட் இப்போ 99% வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அட்ஜஸ்ட் போஸ்டர் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வெரிஃபைங் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் வந்து ஒரு மூணு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாலாம் செட்டிங்ஸில் ஜஸ்ட் வந்து நீங்கள் மவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணுங்கள். அண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜில் வந்து எந்த போர்ஷன் வந்து தெரியணுமோ அது கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி என்லார்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே எரர் மெசேஜ் வந்து காட்டும், பட் அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டணும். அப்படி காட்டலை அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் மொதல் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் நெக்ஸ்ட்டு, அகைன் வந்து சேவ் நெக்ஸ்ட்டு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டலை அப்படின்னா இதை ஏதாவது ரீபொசிஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கடைசியில் எண்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க, சேவ் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இங்கே தான் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே சேவ் போஸ்டர் வந்து காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து காட்டும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து காட்டும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அந்த
போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து காட்டும். அண்ட் இதில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடேக் அண்ட் எஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துருங்க. ஸோ இதில் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து இந்த பப்ளிஷர் லோகோ வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீவேர்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மதர்ஸ் டேக்கு வந்து ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை டைப் பண்ணினாலும் சரி, இல்லை கீவேர்ட்ஸ் நீங்கள் எங்கேயாவது ஜென்ரேட் பண்ணி போட்டாலும் சரி. ஸோ மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் கிஃப்ட்டு. ஸோ இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமா போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கீவேர்டு வந்து போட்டுக்குங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பாட்டமில் வந்து நீங்கள் பப்ளிஷர் லோகோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோகோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லோகோ செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே லோகோ வந்து ஆட் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இப்போ இன்ஸ்டன்டாக நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெட்டாடேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன டைட்டில் வந்து கொடுத்தீங்களோ ஸோ அதே டைட்டில் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைட்டிலையும் நான் வந்து காப்பி பண்ணி ஸோ இந்த மெட்டாடேக்கில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்டோரி வேலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா டெக்ஸ்ட்டோட லென்த் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஆல்டர் டெக்ஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணலை. இதுக்கு நேரம் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் வெப் ஸ்டோரியோட உங்கள் சைட்டோட லோகோ. அதனால் இங்கே வந்து லோகோ அப்படிங்கிற ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப் ஸ்டோரிக்கு நல்லா டைட்டில் வந்து கொடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா அதே டைட்டில் இங்கே வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, அந்த டைட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, அந்த டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எல்லாம் ஃபைனலாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து சப்மிட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் மார்க் காட்டிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அனலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஜென்ரல் செட்டிங்ஸில் போயிட்டு ட்ராக்கிங் ஐடி அதாவது கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியை நம்ம வந்து கொடுத்தாச்சு. அண்ட் ஆக்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிஷர் ஐடி அண்ட் ஸ்லோட் ஐடி ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஸ்டோரி. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டோரி வந்து நீங்கள் பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரி வந்து இங்கே பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து அகைன் வந்து உங்களுடைய ஸ்டோரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஸ்டோரி வந்து இங்கே இருக்கும். இதை நீங்கள் திரும்ப ரீ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டோரியை கூட நீங்கள் டெலிட் பண்ணுறது ஆப்ஷன் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஸ்டோரியோட உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் இந்த பிளக்கினோட ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் இதை நீங்கள் வந்து சைட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகட்டும், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோகோ ஸோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டோரி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த இமேஜஸோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டோரி. ஸோ இது அடுத்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணால் அடுத்தடுத்து நீங்கள் போய்க்கலாம். அண்ட் ஸ்டோரி பப்ளிஷ்டு போனீங்கன்னா எத்தனை ஸ்டோரி வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இந்த மூணு டாட் இந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் இதில் போயிட்டு திரும்ப நீங்கள் ஸ்டோரி எடிட் பண்ணணும்னா அந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்ப அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணதாக இருந்தால் இங்கே வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்ப்ரஸ் சைட்டை பொறுத்துள்ள பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோரி எல்லாமே இங்கே வந்து காட்டும். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய வெப் ஸ்டோரியை நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஸ்டோரி பிளக்கினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப் ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன இந்த கூகுள் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வெப் ஸ்டோரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் ஸ்டோரிக்கு வந்து அதிகமான ட்ராஃபிக் வரும். அதே சமயத்தில் வந்து சீக்கிரமாக அவங்களுடைய வெப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் ஆகும். இது மூலயமா அவங்களுடைய டிராஃபிக் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். அண்ட் வேட்பஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டு வேட்பஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வேட்பஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.